வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு. தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து பாமகவினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் விநாயகம் தலைமையில் தேர்தல் பணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் சுரேஷ், சிறப்பு மாவட்ட செயலாளர் கூகா அரங்கநாதன், மாநில துணை அமைப்பு செயலாளர் முரசு ராஜேந்திரன், மாநில தொழிற்சங்க பொருளாளர் சேகர், நகர செயலாளர் சுதாகர் மற்றும் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கிய தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் 40 ஆண்டுகாலமாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் விநாயகம், வன்னிய சமுதாய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற வைக்க வேண்டுமென்றும், அதற்கான தேர்தல் களப்பணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் வன்னியர் சங்கத்தினரும் முழு அளவில் ஈடுபட வேண்டும் என பேசினார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் 40 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இந்த முதல் வெற்றி கிடைத்துள்ளது என்றும், அதனை பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வீடு வீடாக சென்று இடஒதுக்கீட்டினால் கிடைக்கப்பெறும் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என பாமக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்.